ஹாய், இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா கருவாட்டு குழம்பு. ஃபஸ்ட்டு அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தலாம். கருவாடு வந்து நான் நெத்திலி கருவாடு எடுத்திருக்கேன். நெத்திலி கருவாடு எடுத்து தலையெல்லாம் நாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் உங்கள் தேவைக்கேற்ப எடுத்துக்கோங்க. கருவாடு ரெண்டு முருங்கைக்காய் எடுத்திருக்கேன், மூணு கத்திரிக்காய், ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி ஊற போட்டிருக்கேன், வெந்தயம், குழம்பு மிளகாத்தூள் வந்து நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன், மஞ்சத்தூள், உப்பு, நான் தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் தேங்காய் கூட அப்படியே அரைச்சி போட்டுக்கலாம். நான் வந்து பால் எடுத்திருக்கேன், தேங்காய் பால், தேங்காய் அரைச்சி அதில் பால் எடுத்திருக்கேன். எண்ணெய், ஒரு தக்காளி, நாலு பல் பூண்டு, ரெண்டு பச்சை மிளகாய், கருவேப்பிலை, ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன், கடுகு, ஜீரகம். ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம கருவாடு வந்து சுடுதண்ணியில் போட்டு ஒரு நிமிஷம் போட்டு எடுத்துடலாம். அப்போ தான் இதில் உள்ள அழுக்கு மண் எல்லாமே போகும். சுடுதண்ணியில் ஒரு நிமிஷம் போட்டு இருக்கட்டும். அதுக்கப்புறம் எடுத்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துடலாம். ஒரு நாலஞ்சு டைம் நல்லா கழுவுங்க. அப்போ தான் வந்து அதில் உள்ள அழுக்கு மண் எல்லாமே போகும். அதுக்காக தான் கருவாடு நல்லா கழுவி எடுத்துட்டேங்க. இப்போ வந்து குழம்பு ரெடி பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு, இப்போ கடுகு சேர்த்தலாம். கடுகு வெடிச்சிருச்சு, இப்போ வந்து வெந்தயம் சேர்த்தலாம். அடுத்து வந்து ஜீரகம் சேர்த்தலாம். அடுத்து பச்சை மிளகாய் சேர்த்தலாம். பூண்டு, அடுத்து வந்து வெங்காயம் சேர்த்தலாம். கருவேப்பிலை சேர்த்தலாம். இது எல்லாமே நல்லா வதங்கட்டும். வெங்காயம் வதங்கிடுச்சு, இப்போ தக்காளி சேர்த்தலாம். தக்காளியும் நல்லா வதங்கட்டும். குழம்புத்தூள் சேர்த்துடலாம், மஞ்சத்தூள், உப்பு வந்து நீங்கள் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. ஏன்னா கருவாடுலேயே உப்பு இருக்கும், அதனால் இப்போ கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. அதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. கத்திரிக்காய் சேர்த்தலாம். இதே நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ இதோட முருங்கைக்காய் சேர்த்தலாம். இதே நல்லா வதக்குங்க, வதங்கட்டும். காய் எல்லாமே நல்லா வதங்கட்டும். காய் நல்லா வதங்கிருச்சுங்க. இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. இதே நல்லா கலந்து விடுங்க. இது வந்து இப்போ தேவையான நான் தண்ணி சேர்த்துட்டேன். இப்போ இதை வந்து மூடி போட்டு நல்லா கொதிக்க விடலாம். ஒரு கொதி வந்ததையும் புளி தண்ணி சேர்க்கணும். கொதி வந்துடுச்சுங்க. இப்போ வந்து புளி சேர்த்துடலாம். இதே நல்லா கலந்து விடுங்க. இது வந்து ஒரு பத்து நிமிஷம் இருக்கட்டும். இப்போ கழுவி வச்சிருக்க கருவாடு சேர்த்துடலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது வந்து ஒரு ஏழு நிமிஷம் இருக்கட்டும். கருவாடு சீக்கிரமாக வெந்துடும். தேங்காய் பால் சேர்த்துடலாம். இதையும் நல்லா கலந்து விடுங்க. நீங்கள் தேங்காய் கூட அப்படியே அரைச்சி ஊற்றிக்கலாம், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதுவும் தேங்காய் பால் வந்து ஒரு கொதி வந்துருச்சு. இப்போ வந்து ஆஃப் பண்ணிடலாம். இப்போ கருவாட்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.